ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது ஜல்லிக்கட் டிவி, நான் ஆனந்தராஜ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தவமுட்டி ஜல்லிக்கட்டோடைய செகண்ட் லுக் இந்த வீடியோவில் ஃபுல்லாக அவங்க காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோ கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு தவமுட்டி ஜல்லிக்கட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் ரெண்டு விதமான வந்து டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து உள்ளூர், இன்னொன்று வெளியூர். ஸோ உள்ளூர் மாடு வந்து வரத்துக்கு ஒரு வழியும், வெளியூர் மாடு வந்து வரத்துக்கு இன்னொரு வழியும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம காமிக்க போகிறது பார்த்திங்கன்னா, வெளியூர் மாடு வந்து எந்த வழியாக உள்ளே வரணும் அப்படின்னு காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த கரெக்டாக ஒட்டி வந்து வழி கொடுத்துருக்காங்க. இந்த வெளியூர் மாடு வந்து உள்ளே வர வழி தான். அதாவது இப்போ வாடி வாசலுக்கு பின்னாடி எப்படி இருக்குது, இந்த இதனுடைய பிகினிங் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா பனந்தோப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரசமரம் இருக்கும். அந்த அரசமரத்தை ஒட்டி ஒரு ரோடு வரும். அதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகும். இங்கே இருந்த மாடு பார்த்திங்கன்னா உள்ளூர் உள்ள ஒரு மாடு எல்லாமே. ஸோ இந்த அட்டிங்கில் அப்படி உள்ளே காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே நண்பா, இப்போ இது இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வெளியூர் கலெக்ஷன் பாக்ஸு. அதாவது மாடு வந்து 100% வந்து டோக்கன் மட்டும் தான் கிடைக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வெளியூர் மாடு வந்து எல்லாமே உங்களுக்கு தேவையில்லை. அவங்க ஒரு கவுண்டிங் சொல்லுவாங்க, இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் வரைக்கும் உள்ளே வாங்க அப்படிங்கும்போது, அந்த நம்பர் உள்ள டோக்கன் மட்டும் இந்த செக் பாக்ஸ்க்குள்ள வந்தீங்கன்னா மட்டும் போதும், மற்ற மாடு வெளியே கட்டுருங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து வெளியூருடைய மாட்டுடைய செக் பாக்ஸ். இது இப்போ வந்து எல்லா மாடும் உள்ளே பார்த்துட்டு செக் பாக்ஸ் கூட நின்றுட்டு, இந்த வழியாக தான் வந்து மெடிக்கல் செக்அப் போகும். நல்லா வாங்க அப்படி பீரியட் அவங்க சொல்கிறேன். அப்படி மாடு வந்து அதிக நேரம் வந்து வெயில் நிற்க விடாது அப்படிங்கிறதுக்காக விழா கொடுக்காத மேலே வந்து தகரம் போட்டிருக்காங்க. பார்த்துருப்பா, இங்கே வந்து ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட காமிச்சது வந்து வெளியூர் மாடு, அங்கே அப்படியே உள்ளே நிற்கிறது. இது வந்து லைன் படி உள்ளே வருது, மெடிக்கல் செக்அப் உள்ளே வருது. இது பார்த்திங்கன்னா உள்ளூர் மாடு. உள்ளூர் மாடு வந்து இந்த வழியாக தான் உள்ளே வரும். இந்த வழியாக தான் உள்ளே உள்ளே வந்துட்டு மெடிக்கல் செக்அப் பார்த்திங்கன்னா இந்த தான் இந்த சாமியார் பந்தல், இந்த பந்தல் தான் மெடிக்கல் செக்அப். ஸோ வெள்ளியூர் மாடும் உள்ளூர் மாடும் வந்து கலங்குற இடம் இந்த இடம் தான். ஸோ மாடெல்லாம் வெளியூர் உள்ளூர் மாடெல்லாம் இந்த வழியாக தான் உள்ளே வரும். அப்படியே மெடிக்கல் செக்அப்லாம் இந்த வழியாக உள்ளே வரும். எக்காரத்தை கொண்டும் உள்ளூர் மாடு அங்கேயோ வெளியூர் மாடிக்கையும் வரக்கூடாது. மெடிக்கல் செக்அப் இங்கே வந்து பதிவு பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் மாடு அப்படியே அட்டியில் கவுண்டிங் போவோம். அதே மாதிரி வெளியூர் மாடு அங்கேருந்து உள்ளே வந்ததுக்கப்புறம், இதே லைனில் உள்ளதுக்கப்புறம் செக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போவோம். இந்த வழி பார்த்தீங்கன்னா மாடு வந்து விசிட் பண்ணுற இடம் தான். ஸோ ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா மாடு அப்படி அங்கேருந்து வந்துட்டு இந்த வழியாக மாடை வெளியே அமுச்சிடுவாங்க. ஸோ இதுதான் முக்கியமான இடம், வாடி வாசலுக்கு உள்ளே போகிற இடம். பார்த்துக்கங்க, ரெண்டு பக்கமும் ஃபுல் அண்ட் ஃபுல் இரும்பு கேட்டு. ஸோ எக்காந்த கொண்டும் மாடு வந்து உள்ளே நுழைய முடியாது, குறுக்க நுழைய முடியாது. ஓகேம்மா, இப்போ நீங்கள் பார்த்து வரைக்கும் தான் எல்லாமே இதான் புறவாடி தான், உள்ளூர் மாடு வெளியூர் மாடு. ஸோ வந்து வருஷப்படியாக வருது செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து வாடி வாசல் உள்ள ஒரு வழி தான். இதுக்கப்புறம் தான் வந்து வாடி வாசல் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்க போகிறேன். வாடி வாசல் வந்து என்ன மாதிரி ஏற்பாடு உள்ள பார்க்குறேன். வேடிக்கு வந்து நாளை மறுநாள் தான். ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த பின்னாடி கொஞ்சம் ஒர்க் இருக்குது. இதன்பா உள்ள வந்து வாடி வாசலுக்கான ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் தான். இது வந்து புறவாடி கேட்டு. இது அகலம் பார்த்தீங்கன்னா, அகலம் எவ்வளோதான்? 3.5. இப்போ அது வாடி வாசல் வந்து இந்த அகலம் பார்த்தீங்கன்னா 3.5 அடி கரெக்டாக வச்சுக்கிங்க. அதே மாதிரி தான் நம்ம கோயம்பட்டு பக்கத்து மாதிரி தான் மாடு வந்து கட்டுறடம் இங்கே வழக்கம் போல் அவுக்குள்ள இடத்துல இருப்பாப்ல. ரெண்டு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுக்கு வந்து எந்த ஒரு கும்பல் எந்த ஒரு டேமேஜ் ஆகாது. கரெக்டாக 3 அடிங்களா? ஓகேவா, அடி பார்த்தீங்கன்னா 3.5 அடி கரெக்டாக பார்த்துக்குங்க. தவமட்டி ஜல்லிக்கட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா ரெண்டு பக்கமும் உட்காந்து பார்க்குறது. ஸ்டெப் கேலரி எல்லாமே ஃபுல்லாகவே ஆல்ரெடி நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரிவ்யூவில் போட்டிருப்பேன். பார்த்துங்க, இது வந்து செகண்ட் ரிவ்யூவில் வந்து ஸ்டெப் கேலரி ஃபுல்லாகவே ஒர்க் முடிஞ்சிருச்சு. பார்த்துங்க, மொத்தமாக வந்து தவமட்டி ஜல்லிக்கட்டில் வந்து உட்காந்து பார்க்க 2000 பேர் தாராளமாக உட்காந்து பார்க்கலாம் தம்பி. ஓகே நம்ம இப்போ வந்து மாடுபிடி வீரர்கள் வந்து உள்ளே வரக்கூடிய பாதை காமிக்கிறேன் வாங்க அப்படி. ஸோ வாடி வாசலேருந்து அப்படி பக்கமாகவே
பார்த்தீங்கன்னா இதான் மாடுபடி ஊரில் வந்து உள்ள வரக்கூடிய இடம். அன்பா, இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து இங்கே தவம்பட்டி செடிகளில் வந்து உட்காந்து நம்ம வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கேலரி டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த டோக்கனுடைய நம்பர் நான் வந்து இந்த வீடியோ கீழே ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுக்குறேன். அவங்களோட நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் ஃபோன் பண்ணி ஒரு டோக்கனை புக் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து தவம்பட்டியில் வந்து நடக்கக்கூடிய வருஷத்தில் ஒரு நாள் தான் இந்த வீடியோ நடக்க போகுது. ஸோ அதை வந்து நீங்கள் உட்காந்து கொஞ்சம் நீட்டாக பாருங்கள், வெயிலில் கீழே நின்று பார்க்க தேவையில்ல. நான் நம்பர் தரையே ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம வாடியாசில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ரெண்டு வழி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மாடுபிடியவர்கள் உள்ளே வருது, இன்னொரு வந்து மாடுபிடியவர்கள் வெளியே போகிறது. இது வந்து மாடுபிடியவர்கள் வெளியே போகிறது பார்த்தீங்கன்னா இதுக்காக ரெண்டு வழி அப்படின்னு வச்சுக்கலாம். மாடுபிடியவர்கள் வந்து உள்ளே வந்து கலந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெண்டு வழி வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல ஐடியா. இப்போ அந்த வீடியோ ஃபஸ்ட் லுக் போட்ட அன்னைக்கு பல நண்பர்கள் கேள்வி கேட்டிருந்தீங்க, வந்து தவம்பட்டி வாடி ஹவுஸில் வந்து கலெக்ஷன் பாயிண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் இப்போ நிற்கிறது அந்த இடம் தான், தவம்பட்டி வாடி ஹவுஸோட கலெக்ஷன் பாயிண்ட் நின்றுட்டு இருக்கேன். பாருங்க, அது ரொம்ப பெருசு கலெக்ஷன் பாயிண்ட்டு, நல்லா காமிங்க, கலெக்ஷன் பண்ணி காமிங்க. அப்படின்னா கலெக்ஷன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 150-130 என்ன கேட்டு கட்டணும். அதே மாதிரி இங்கே பக்கத்தில் வாங்கலாம். அப்படியே கதிர என்ன கேட்டு கட்டணும், இது மாதிரி கேட்டு கலெக்ஷன் பாயிண்ட்ல நீங்கள் கொஞ்சம் வேடிக்கை வந்து சேஃப்டியாக போகலாம், எல்லாரும் பயப்பட தேவையில்ல. அதே மாதிரி இங்கே பாருங்க, கட்ட போட்டுருக்காங்க. இது எப்படி இந்த கட்டத்துக்குனா ஊனுவாங்க, இதெல்லாமே கலெக்ஷன் பாயிண்ட்டுக்குள்ளே வந்து கலெக்ஷன் பாயிண்ட்டுக்குள்ளே வந்து அங்கங்கே ஊனிடுவாங்க. மாடு வந்து கயிறு கொத்ததுக்கப்புறம் தான் மாடு வந்து வெளியே கூட்டு போகிற மாதிரி. ஸோ யாருமே வந்து பயப்பட தேவையில்ல, மாடு வந்து கண்டிப்பாக கலெக்ஷன் பாயிண்ட்டுக்குள்ளே நீங்கள் பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை பார்த்து இந்த எல்லா ஒர்க்கும் பண்ணது பார்த்தீங்கன்னா கீரிப்பட்டியை சேர்ந்த எஸ்பிஎம் ஹரிணி ஆடியோஸ் அவங்க டீம் தான் செஞ்சாங்க. அந்த டீம் நண்பர் அறிமுகப்படுத்தி வர்றேன் பாருங்க. அப்படியே சேகர் எஸ்பிஎம் ஓனர் சேகர். ஓகே தம்பி, இவங்க தான் இந்த ஒர்க்கை பண்ணது.